வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் விவசாயிகளுக்கு பதினோராவது தவணை நிதி பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு காபோன் நாட்டில் உற்சாக வரவேற்பு தமிழகம் உட்பட இருபத்தி நான்கு மாநிலங்களில் இன்று பெட்ரோல் டீசல் கொள்முதல் இல்லை விற்பனையாளர்கள் சங்கம் முடிவு இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் விவசாயிகளுக்கு நிவாரண உதவி அளிக்கும் திட்டத்தின் கீழ் பதினோராவது தவணை நிதியை பிரதமர் இன்று வழங்குகிறார் மத்திய அரசின் ஒன்பது அம்சங்கள் மற்றும் துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள பதினாறு திட்டங்களின் மூலம் பயனடைந்த பொதுமக்களுடன் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடுகிறார் இந்நிலையில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு நிதி திட்டம் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் ஊட்டச்சத்து இயக்கம் பிரதமரின் மகப்பேறு திட்டம் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களின் தாக்கம் குறித்து பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கி வரும் நிவாரண உதவி திட்டத்தின் கீழ் பதினோராவது தவணையாக ரூபாய் இருபத்தி ஆயிரம் கோடிக்கு தொகையை பிரதமர் விடுவிக்கவுள்ளார் இந்நிலையில் மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் வழியாக மாநில முதலமைச்சர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் பாராளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் காணொலி மூலம் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார் சென்னை காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் தஞ்சைக்கு வந்த முதலமைச்சர் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே நடந்து வரும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அருண் தம்புராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இந்த நிலையில் இன்று நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் காபோன் நாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு காபோன் செனக்கல் மற்றும் கத்தார் ஆகிய மூன்று நாடுகளில் வரும் ஏழாம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் கட்டமாக டெல்லியில் இருந்து நேற்று தனி விமானம் மூலம் காபோன் நாட்டின் லிப்ரவெல்லி நகர விமான நிலையத்திற்கு சென்று இறங்கிய வெங்கையா நாயுடுவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் காபோன் பிரதமர் ரோஸ் கிறிஸ்டியன் ஒசோகா ரப்போண்டா மற்றும் அந்நாட்டின் நிதி மந்திரி மைக்கேல் மௌசா அடாமோ ஆகியோர் வெங்கையா நாயுடு மற்றும் அவரது மனைவியை விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்றனர் இந்த பயணத்தின் போது காபோன் பிரதமர் அதிபர் உட்பட அந்நாட்டு தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மேலும் காபோன் தொழில்துறையினருடன் கலந்துரையாடும் அவர் இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்கிறார் இரண்டாவது கட்டமாக ஜூன் ஒன்று முதல் மூன்று வரை செனக்கல் நாட்டிற்கு செல்லும் வெங்கையா நாயுடு அந்நாட்டு அதிபர் மெக்கிசால் உடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் செனக்கல் தேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் முஸ்தபா நியாசேவையும் சந்திக்கவுள்ளார் தமது பயணத்தின் நிறைவாக ஜூன் நான்கு முதல் ஏழாம் தேதி வரை கத்தார் செல்லும் வெங்கையா நாயுடு அந்நாட்டின் துணை அதிபர் ஷேக் அப்துல்லா பின் ஹமத் அல் தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த மூன்று நாடுகளிலும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஒருவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகம் உட்பட இருபத்தி நான்கு மாநிலங்களில் இன்று பெட்ரோல் டீசல் கொள்முதல் இல்லை என விற்பனையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் கலால் வரி குறைப்பால் பெட்ரோல் டீசல் விலை குறைந்துள்ள நிலையில் சில்லறை விற்பனையில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த இழப்பை எண்ணெய் நிறுவனங்கள் ஈடு செய்ய வலியுறுத்தியும் இன்று ஒரு நாள் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் கொள்முதல் நிறுத்தப்படுவதாக டெல்லி பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து இதுவரை கமிஷன் தொகை உயர்த்தப்படவில்லை எனவும் அதை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய போராட்டத்தில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் உள்ளிட்ட இருபத்து நான்கு மாநிலங்களில் உள்ள பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கர்நாடகத்தில் இன்று பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என்று வெளியான தகவலை அம்மாநில பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் மறுத்துள்ளது எண்ணெய் கிடங்குகளில் இருந்து எரிபொருள் கொள்முதல் ஒரு நாள் மட்டுமே நிறுத்தப்படுவதாகவும் ஆனால் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உதவித்தொகை வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா பெரும் தொற்றால் பெற்றோரை இழந்த நான்கு குழந்தைகளுக்கு பாரத பிரதமரின் பி எம் கேர் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் வைப்பு நிதிக்கான பத்திரம் பாரத பிரதமர் குழந்தைகளுக்கு எழுதிய கடிதம் மருத்துவ காப்பீட்டு அட்டை தபால் புத்தகம் மற்றும் மாதம் மூவாயிரம் ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வழங்கினர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பஞ்சு மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த வேண்டும் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை கொண்டுவர வேண்டும் பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட அமைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எனவே மானியம் என்பது வெறும் இருபத்தி ஆறு ரூபாய் தான் ஒரு சில எல்லா அனைவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் அதே போல வேலையின்மை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த வேலை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து

இதில் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பத்தாவது வார்டு உறுப்பினர் செல்வி எட்டாவது வார்டு உறுப்பினர் பூமாராஜா ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருத்தலத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கும் பிரம்மாண்டமான மகா அபிஷேகம் நடைபெற்றது உற்சவ மூர்த்தியான அண்ணாமலையாருக்கு முப்பது வகை வாசனை திரவியங்கள் கொண்டும் ஆயிரம் லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் மற்றும் அனைத்து பழ வகைகளின் சாறுகள் நெய் இளநீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமார் இருபது வகை பூக்கள் கொண்டு மலர் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்தாபன நீர் ஊற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது சேலத்தில் தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆணையத்திற்குள் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தகவல் பெறும் உரிமை சட்ட ஆணையர் பிரதாப்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நிலுவையில் உள்ள மனுக்கள் மற்றும் உரிய பதில்களை அளிக்கப்படாத மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் கனகராஜ் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்களையும் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணையத்திற்குள் வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வந்தால் பல தகவல்களை பெற முடியும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அரசு அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் மனுதாரர்கள் கலந்து கொண்டனர் ஆகவே அதை பரிசீலித்த ஆணையாளர் அவர்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று உறுதி கூறினார் அதே போல கிராமங்களில் நீங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பியுங்கள் நான் வந்து கலந்து கொள்கின்றேன் என்றும் என்னுடன் இன்றைக்கு இசைந்துள்ளார் அவர் உறுதி அளித்துள்ளார் சேலத்தில் நானூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது சேலம் நிலவாரப்பட்டி மூலக்காடு பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் ஜல்லிக்கட்டு விழாவை துவக்கி வைத்தார் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நானூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற இந்த விழாவில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பட்டு சேலைகள் செல்போன் மிக்சி குக்கர் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன பணமரத்துப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிலவாரப்பட்டியில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதால் சுற்றியுள்ள கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு விழாவை கண்டுகளிப்பதற்காக அதிக அளவில் குவிந்துள்ளனர் இதனால் நிலவாரப்பட்டி கிராமமே விழாக்கோலம் கோலம் போல் பூண்டிருந்தது ஜல்லிக்கட்டு விழாவிற்காக முன்னூற்று ஐம்பது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கடையநல்லூர் அருகே இரட்டைக்குளம் வேளாண்மை கடன் சங்க தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக நடைபெற இருந்த மறைமுக தேர்தல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இரட்டைக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவராக இருப்பவர் காசி இவர் மீது உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் அதற்கான மறைமுக தேர்தல் நடைபெற இருந்தது மொத்தமுள்ள ஒன்பது உறுப்பினர்களில் தலைவருக்கு எதிராக ஆறு நபர்கள் வாக்களிக்க இருந்த நிலையில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி தற்காலிகமாக மறைமுக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் மெஜாரிட்டியாக இருந்து ஆறு உறுப்பினர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவிய நிலையில் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் குன்னூர் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் ராணுவ மையத்தின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் கடந்த வருடம் டிசம்பர் எட்டாம் தேதி எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டது ஹெலிகாப்டர் விபத்து நினைவாக நஞ்சப்ப சத்திரம் கிராமத்தினை தத்தெடுத்த ராணுவத்தினர் அப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன்படி இன்று தென்னக ராணுவ மையத்தினர் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமினை நடத்தினர் ராணுவ மருத்துவ குழுவினர்கள் கொண்டு இந்த முகாம் நடத்தப்பட்டது இம்முகாமில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருப்போரூர் அடுத்த பையனூரில் உள்ள எழிலாளர் குழலி உடனுரை ஸ்ரீ எட்டீஸ்வரர் கோவிலில் மகாருத்ர யாகம் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பையனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலான எழிலாளர் குழலி உடனுரை ஸ்ரீ எட்டீஸ்வரர் கோவிலில் நாட்டு மக்களின் நன்மைக்காகவும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழவும் சிறப்பு ருத்ர யாகம் நடைபெற்றது இந்த யாகத்தின் சிறப்பாக மக்களுக்கு எட்டிக்காய் போன்று கசக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கி ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் வாழ்வதற்கும் மற்றும் அனைத்து வகையான சுபகாரியங்கள் நடப்பதற்கும் எட்டீஸ்வரர் அருள்பாலிக்க வேண்டும் என இந்த யாகம் நடைபெற்றது நெய்வேலி அருகே ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேர்தல் நடத்தக்கோரி கிராம மக்கள் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே சேப்லானத்தம் தெற்கு ஊராட்சியின் தலைவர் உயிரிழந்த நிலையில் ஊராட்சியில் உள்ள ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி சாலை வசதி கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி பாதிக்கப்பட்டு உள்ளனர் பலமுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று மேட்டுக்குப்பம் ஆர்ச் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தல் நடத்தக்கோரி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊர் சம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதனால் நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலேருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளும் பாதிக்கப்படுது இது தலைவர் இருந்தான்னா கேட்டு எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுப்பாரு இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்னு தனி பிரிவுகளில் உள்ள முதல்வர் முதல்வர் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு மிகவும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் கருப்பு ஏந்திய மக்களோட எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக கருப்பு ஏந்தி விரைவில் ஊராட்சி தேர்தல் நடத்துன்னு சொல்லி நாங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணுறோம் சென்னை கொளத்தூர் பொறியாளர் வீட்டில் இருபத்தி எட்டு சவரன் நகை ஐந்தாயிரம் பணம் திருட்டு போனதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் செந்தில் நகரில் வசித்து வருபவர் ரூப்கிருஷ்ணன் இவர் சிறுசேரியில் உள்ள தனியார் கம்பெனியில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தமது குடும்பத்தினருடன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சுற்றுலாவிற்கு மதுரை மூணாறு ஆகிய இடங்களுக்கு சென்றுள்ளார் இதனை அடுத்து அவரது உறவினர் ஒருவர் வீடு திறந்து கிடைக்கிறது என்று அவரிடம் தொலைபேசியில் கூறவே இன்று அதிகாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து இருபத்தி எட்டு சவரன் தங்க நகைகளும் ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் திருடு போயிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து பொறியாளர் ரூப்கிருஷ்ணன் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் கைரேகை நிபுணர்களுடன் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் மர்மநபர் ஒருவர் திருடப்பட்ட வீட்டில் அருகே சாலையில் சாவுகாசமாக நடந்து செல்வது பதிவாகி இருந்தது கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபரை வளைவீசி தேடி வருகின்றனர் வடசென்னை அனல்மில் நிலையத்தில் வெளியேறும் சூடான நீரால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையும் நிலையில் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எண்ணூரில் உள்ள வடசென்னை அனல்மில் நிலையத்தில் இருந்து வெளியேறும் சூடான நீர் கொசஸ்தலை ஆற்றில் கலந்து வருகிறது இதனால் மீன்கள் அழிந்து விடுவதாகவும் அதேபோன்று கடலுக்கு அடியில் மணல் திட்டுகள் சேருவதால் படகுகள் செல்ல முடியாத சூழ்நிலை எழுந்துள்ளதால் மீனவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிப்படைந்துள்ளது இதனை மில் நிலைய அதிகாரிகள் கருத்தில் கொண்டு மணல் திருட்டுகளை அகற்றி கொசஸ்தலை ஆற்றின் ஆழத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கடற்கரையில் தூண்டில் வளைவு கற்களை கொட்டி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பலமுறை எட்டு குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் மில் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர் இது தொடர்பாக இதுவரை எந்தவொரு பயணம் இல்லாத நிலையில் இன்று எட்டு குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடியுடன் மணல் மூட்டைகளை எடுத்து சென்று கொதிக்கும் நீர் வெளியேறும் பகுதிகளில் மணல் மூட்டைகளை வைத்து கொதிக்கும் நீர் வெளியேற்றத்தை அடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக தகவல் அறிந்து வந்த வடசென்னை அனல்மின் நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் குப்பத்தில் உள்ள ஊர் நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாத ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்கள் அண்ணன் அந்த கல்லும் கொட்டி கொடுக்கணும் எங்களுக்கு இந்த அந்த ஆறு வாரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் இதனால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் அது அதாவது அந்த அதான் சொல்கிறேன் எங்களுக்கு வாழ்வாதாரம் மீன் இற நண்டு இந்த ஆற்றுல இங்கேருந்து கடலுக்கும் போவோம் இதில் மீறி மிஞ்சி போனால் தான் அங்கேயும் எங்களுக்கு பிடிக்க நிறைய வரும் இதில் பிடிச்சி தான் எங்களுக்கு அதில் வரும் ஆனால் இதில் சுத்தமாக எதுவுமே கிடையாது எங்களுக்கு அதான் சொல்கிறேன் இப்போ ஐயாயிரம் ரூபாய் எடுத்து பஸ் நாங்கள் வந்து அதாவது ஒரு ப ஒம்பது பத்து வருஷம் ஐயாயிரம் ரூபாய் ஆளுக்கு ஆயிரம் எடுத்துருவோம் இப்போ ஆயிரரூவா எடுத்து ஆளுக்கு நூறுவா கூட எடுத்துகிட்டு போக முடியாது நாலுமாரி இருக்கணும் நாங்கள் எங்களுடைய வாழ்வாரமாக அழிஞ்சு போச்சு இப்போ போல் காவல்துறையினராக இரி அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அவங்க வந்து நிர்வாகம் வந்து சொல்லும் போது எட்டு நிர்வாகம் வந்து சொல்லும்போது தெரியும் என்ன பேசுகிறாங்க எது பேசுனா அவங்களுக்கு நமக்கு அப்போதான் தெரியும் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் விவசாயிகளுக்கு பதினோராவது தவணை நிதி பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு காபோன் நாட்டில் உற்சாக வரவேற்பு தமிழகம் உட்பட இருபத்து நான்கு மாநிலங்களில் இன்று பெட்ரோல் டீசல் கொள்முதல் இல்லை விற்பனையாளர்கள் சங்கம் முடிவு இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்